சார், இனிமே துபாய் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்தியன்ஸ்க்கு தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக உண்மையா? எதனால் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? என்ன பிரச்சனை இந்தியன்ஸ்க்கும் துபாய்க்கும்? ஏன் இனிமேல் ஈஸியாக டூர் போக முடியாது துபாய்க்கு? எஸ், நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையான கேள்வி தான். உண்மையாக இனிமேல் துபாய் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இத்தனை நாளாக நீங்கள் போன துபாய் வேறு, இனிமேல் நீங்கள் போக போகிற துபாய் வேறு. துபாயில் என்ட்டு யூஏக்குள்ளே என்ட்ரி பண்ணாவே சில கைட்லைன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் சுட்பி ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் துபாய்க்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, வந்து துபாய்க்கு ஒரு விசிட்டில் போகிறோம், ஒரு சுற்றி பார்க்க போகிறோமோ இல்லை வேலை தேடி போகிறோமோ, என்னென்னா ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டில் ஒரு விசா எடுத்திருப்பீங்க. ஒரு மாத விசாவோ இல்லை 2 மாத விசாவோ இல்லை 3 மாத விசாவோ எடுத்திருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, டிக்கெட் போட்டிருப்பீங்க. பொதுவாக விசிட் விசாவில் போகும்போது போகிற டிக்கெட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய 2 டிக்கெட் எடுக்கணும், அதாவது ரிட்டர்ன் டிக்கெட்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து ரவுண்ட் ட்ரிப்பில் எடுப்போம், போகிறதுக்குள்ள டிக்கெட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய டிக்கெட்டை எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு நம்ம ஏர்போர்ட் போக போகிறோம். அதை ஏர்போர்ட்டில் உள்ள ப்ரொசீஜர் படி அவங்க உள்ளது மட்டும் நடக்கும். வேறு இன்டெப்த்தாக நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், எங்கே தங்க போகிறோம் அந்த கேள்வினா இந்தியாவிலையும் கேட்க மாட்டாங்க, துபாயிலையும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட எந்த வேலைக்காக போனீங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இது இத்தனை நாளாக இருந்த நடைமுறை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விசா எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ராவல் ஏஜென்ட் உங்கள்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அப்படின்னா, உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு முதல் கேள்வி கேட்பார். அந்த பணம் வந்து யூஏஇ திராம் படி, அதாவது 3000 திராம் இருக்கணும். தட் மீன்ஸ் இந்திய காசுக்கு ஒரு தோராயமாக ஒரு 68 to 70,000 ரூபா வருது. 70,000 ரூபா இந்திய பணம் இருக்கணும். இந்த பணம் வந்து இந்திய காசில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, இல்லை துபாய் திராமில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த நாட்டோட பணமாகவும் வச்சுக்கலாம். அந்த துபாய் திராமில் பார்க்கும்போது அது 3000 ரூபாயாக இருக்கணும், 3000 திராமாக இருக்கணும். ஸோ இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னென்னா, உங்களோட அக்காமடேஷனை உறுதி செய்யணும். இங்கே தான் பெரிய செக்கு வைக்கிறாங்க. ஸோ அக்காமடேஷனை உறுதி பண்ணணும்னா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் தான் நான் போய் தங்க போகிறேன், இல்லை ஒரு ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்டில் தங்க போகிறேன், இல்லை நான் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறேன், இல்லை எங்கள் ரிலேஷன் வீட்டில் போய் தங்க போகிறேன் அப்படின்னா, அவங்கள்ட்ட அவங்களோட எமிரேட்ஸ் ஐடி வாங்கியிருக்கணும், அந்த டெண்டன்சி கான்ட்ராக்டை வாங்கியிருக்கணும். ஸோ அந்த ரெண்டுமே உங்கள் கையில் காப்பீஸ் இருக்கணும். அண்டு யார் வீட்டில் நீங்கள் தங்க போகிறீங்களோ அவரோட யூஏஇ நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒருவேளை அத்தாரிட்டியில் உங்கள் மேலே டவுட் பட்டால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து சரிப்படுத்துவாங்க, வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் துபாய்க்குள்ளேயோ இல்லை யூஏஇக்குள்ளேயோ என்ட்ராக முடியும் அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டம் வந்து அந்த நாட்டோட பாதுகாப்புக்காக இருந்தாலும், நம்ம மாதிரி ஒரு இந்தியன்ஸோ இல்லை பிற நாட்டை, நீங்கள் கேட்கும் போது சொன்னீங்க இந்தியன்ஸ்க்காக இந்த சட்டம் அப்படின்னு கேட்டீங்க, பட் இது இந்தியன்ஸ்க்காக கொண்டு வந்த சட்டம் கிடையாது. யூஏஇக்குள்ளே என்ட்ரார விசிட்டி சால என்ட்ரார எல்லாத்துக்கும் கொண்டு வந்த சட்டம் தான். பட் இந்தியன் எதுக்கு அதிகமாக இந்தியன் இந்தியனுங்கிறோம்னா, யூஏஇயில் ஒரு 75% பீப்புள் போகிறது இந்தியன்ஸ் தான், அதுதான் செய்கிறாங்க. ஷார்ட்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் என்ன மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும், இனிமேல் போகிறவங்க என்ன எடுத்துகிட்டு போகணும், அதை மட்டும் சொல்லி வீடியோ முடிச்சிருங்க சார். ஃபஸ்ட்டு இப்போ புது ரூலை நான் தெளிவாக சொல்லிடுறேன். புது ரூல்னு சொல்கிறதோட இது ஆல்ரெடி இருக்கிற ரூல் தான். இப்போ என்ன ரொம்ப கெடுபடியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் துபாய்க்கு இனிமேல் விசிட் விசாவில் போகணுன்னா, ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும், ரெண்டாவது விசா எடுக்கணும். அந்த விசா உங்கள் விசா வந்து எடுக்கும்போது உங்கள் கையில் 3000 திராம்ஸ் பணம் இருக்கணும். அந்த 3000 திராம்ஸ் ஈக்குவலன் டு எனி கரன்சியாக வேணால் இருக்கலாம். இந்தியன் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா பணம் இருக்கணும். அடுத்து நீங்கள் எங்கே தங்க போகிறீங்களோ அந்த தங்க போகிற அக்காமடேஷனோட ப்ரூஃப் இருக்கணும். ஹோட்டல்னால் ஹோட்டல் புக்கிங் இருக்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ தங்க போகிறீங்கன்னா அவங்களோட டெண்டன்சி கான்ட்ராக்ட், அவங்களோட எமிரேட்ஸ் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ இதை கொண்டு போனீங்கன்னா, ஏர்போர்ட் ரிட்டர்ன் டிக்கெட்டோட போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் உங்களை வந்து அலோவ் பண்ணிடுவாங்க, யூஏக்குள்ளே நீங்கள் போயிடலாம். இதுதான் இப்போ உள்ள ரூல். ஸோ என்ன கவர்மெண்ட் இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3000 திராம்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த 3000 திராம்ஸுங்கிறத கவர்மெண்ட் வந்து ஒரு 1000 திராம்ஸோ இல்லை 1500 திராம்ஸோ மாற்றினா பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, கெடுபடியாக டெண்டன்சி கான்ட்ராக்ட் தான் இருக்கணும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல இருந்தாலும் அவரோட எமிரேட்ஸ் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு வெளிநாட்டிலேருந்து, அதாவது தட் மீன்ஸ் இந்தியாவிலேருந்து ஒரு அமீரகம் வர பேசஞ்சரை வந்து ஒரு கசப்பு மனநிலையில் மாற்றுது. வேணாம் இந்த நாட்டை விட்டுருவோம், வேறு ஏதாவது நாட்டுக்கு பாவோம்,
அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ள பார்க்குது. இல்லை வெளிநாடே வேணாயா, இப்படி தான் இவ்வளோ ரூல் போட்டு நம்ம இவ்வளோ 100,000 ரூபா செலவு பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் முடியாது ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு 100,000 ரூபா போச்சு அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு எல்லாருமே வந்து ஜாலியாக சுற்றி பார்ப்போம், சம்பாதிக்கிறதுல ஒரு பணத்தை சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. அந்த மனநிலையை மாற்றுற மாதிரி இந்த சட்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.